புரதம் ஆங்கிலத்தில் வந்து புரோட்டீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த புரதத்தை பொறுத்த வரைக்கும் மனித உடம்புக்கு தேவையான பல வகையான செயற்பாடுகளை ஆற்றுவதற்கு முக்கியமாக தேவைப்படுகின்ற ஒரு போஷணி அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக பார்த்தீங்க சொன்னால், நம்மளுடைய உடம்பில் வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கும் தசைகளை வளர வைப்பதற்கும், இதை தவிர நோயிலிருந்து உடம்பை பாதுகாப்பது, இந்த மாதிரியான தேவைகளுக்கு புரதம் வந்து முக்கியமாக தேவைப்படுகின்ற ஒரு போஷணி. நம்மளுடைய உடம்பிலிருந்து வெளியேறக்கூடிய சிறுநீரை எடுத்துக்கொள்ள இருந்தால் அந்த சிறுநீரில் மிகவும் சிறிதளவு வந்து புரோட்டீன் காணப்படுவது சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் சில சந்தர்ப்பத்தில் சில பேருக்கு ஏற்படக்கூடிய நோய் நிலைமைகள், இதயத்தில் காணப்படக்கூடிய கோளாறுகள், அத்தோடு சிறுநீரகங்கள் செயலிழத்தல், இந்த மாதிரியான வேறு சில வகையான காரணங்களின் மூலம் கூட அதிகளவான புரதம் வந்து சிறுநீரின் மூலம் வெளியேறும். ஸோ இதனை வந்து நாம் புரோட்டீன் யூரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த புரோட்டீன் யூரியா வந்து முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம். காலப்போக்கில் நீங்கள் அலட்சியமாக விடும் பட்சத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தினை முற்றாக பாதி விடலாம், அத்துடன் சிறுநீரகங்களையும் முற்றாக செயலிழக்க செய்துவிடலாம். ஸோ இந்த புரோட்டீன் யூரியா அப்படின்றது வந்து சில வகையான சிம்டம்ஸை வந்து நம்மளுக்கு காண்பிக்கும். ஸோ இது தொடர்பாக பல விஷயங்களை நம்மளோட ஸ்டார் லபோரேட்டரி சேனலில் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அத்தோடு இந்த புரோட்டீன் யூரியா ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம், எவ்வாறு தடுக்கலாம் அப்படின்றத வந்து இன்னைக்கான வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும், கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அப் டு என் வரைக்கும் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரேட்டரி. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிறுநீரில் சாதாரணமாக இருக்கக்கூடிய புரதத்தின் அளவை விட அதிகளவான புரதம் வந்து வெளியேறுகின்ற நிலைமை புரோட்டீன் யூரியா அப்படின்னு சொல்லி அழைப்போம். ஸோ இந்த புரோட்டீன் யூரியா ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறான நோய் அறிகுறிகளை வந்து குறுத்த மனிதனில் காண்பிக்கும் அப்படின்றத வந்து சொல்லி தந்துடுறேன். ஸோ முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நுரை போன்று சிறுநீர் வெளியேறுதல். இந்த விஷயத்தை பற்றி நம்மளுடைய ஸ்டார் லபோர்ட் சேனலில் ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ சாதாரணமாக சில பேருக்கும் வந்து நுரையுடன் கூடிய சிறுநீர் வந்து வெளியேறலாம். உதாரணமாக குறிப்பாக ஆண்களுக்கு சிறுநீரில் வந்து சிறிதளவு விந்து காணப்பட்டால் கூட நுரை கூட சிறுநீர் வந்து வெளியேறலாம். இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஆனால் சாதாரணமான ஒரு கண்டிஷனுக்கும் நோய் நிலைமையின் போது வெளியேறக்கூடிய நுரையுடன் கலந்த சிறுநீருக்கும் எவ்வாறு வேறுபடுத்திக் கொள்வது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல அந்த வீடியோவை செக் பண்ணிக்கொள்ளுங்க. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மூச்சு விடுதலில் சிரமம். அதிகளவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் களைப்படைவார்கள், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரத், அதாவது மூச்சு விடுதலில் வந்து அதிகளவான சிரமம் காணப்படலாம். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றம், அதாவது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். இவற்றை தவிர கை கால் அல்லது முகங்களில் வந்து வீக்கங்கள் காணப்படும். அதுவும் காலை நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முகத்தில் தெளிவானதொரு வீக்கங்களை வந்து காணக்கூடியதாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து சருமத்தில் வந்து வறட்சி அல்லது வெளிரர் மாதிரியான தோற்றங்கள் வந்து காணப்படும். அத்துடன் தூங்குவதில் வந்து சிரமப்படுவார்கள் இன்னும் சில பேர், அதனை நாங்கள் இன்சோமியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை தவிர அடிக்கடி விக்கல் வந்து ஏற்படலாம், கூடவே குமட்டல், வாந்தி, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் கூட காணப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவ்வாறான நோய் அறிகுறிகள் காணப்படமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவையாவது மருத்துவர் ஒருவருடைய பரிந்துரையோடு சில வகையான பரிசோதனைகளை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுடைய சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்குதா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. சிம்பிளாக வந்து நீங்கள் யூஎஃப்ஆர், அதாவது யூரின் ஃபுல் ரிப்போர்ட்டை வந்து செய்யலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த புரோட்டீன் யூரியா எவ்வாறான நோய் நிலைமைகளின் போது ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கிட்னி டிசீசஸ், அதாவது சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள். ஒருவேளை நீண்ட காலமாக சிறுநீரகங்கள் நோய்கள் காணப்படுபவர்கள் சிறுநீரகம் செயலிழத்தல் இவ்வாறான நோய் நிலைமைகளின் போது வந்து அதிகளவான புரோட்டீன் சிறுநீரின் மூலம் வெளியேறலாம். இதை தவிர நெப்ரோட்டிக் சிம்டம்ஸ், ஸோ இதுவும் வந்து ஒரு கிட்னி டிசீசஸ், அதாவது சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கோளாறு தான். இதன் போதும் கூட அதிகளவான புரோட்டீன் வந்து சிறுநீரின் மூலம் வெளியேறும். இதை தவிர நீரிழிவு நோயாளிகளில் கூட அதிகளவான புரதம் வந்து வெளியேறுவதற்கு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. ஸோ இதன் போது
கண்டிப்பாக மருத்துவர் ஒருவருடைய ஆலோசனையின் மூலம் இவர்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இதே தவிர ஹை பிளட் ப்ரெஷர், உதாரணமாக சில பேருக்கு டயபெட்டிக்ஸ் வந்து ஒரு கண்ட்ரோல் நிலைமையை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு ஒரு பிரச்சனையும் வந்து அதிக அளவில் காணப்படும். இதன் போது வந்து பார்த்திங்க சொன்னால் அதிக அளவான புரோட்டீன் சிறுநீரின் மூலம் வெளியேறும். இது கிட்னியை முற்றாக பழுதடைய செய்துவிடலாம். எனவே நீரிழிவு நோயாளிகள் கண்டிப்பாக இது பற்றி அதிக கவனம் எடுக்க வேண்டும். இதை தவிர காய்ச்சல் நிலைமைகளின் போது கூட அதிக அளவான புரதம் வெளியேறும். சில சந்தர்ப்பத்தில் தொற்று நோய், வைரஸ் காய்ச்சல் இந்த மாதிரியான நிலைமைகளும் கூட அதிக அளவான புரதம் சிறுநீரின் மூலம் வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் காணப்படும். இதை தவிர இன்னும் சில சந்தர்ப்பத்தில் இந்த புரோட்டீன் யூரியா ஏற்படுவதற்கு வாய்ப்பு காணப்படுகின்றது. உதாரணமாக உடலில் ஏற்படக்கூடிய வறட்சி அல்லது உடலில் நீர் வற்றி போதல். ஸோ இந்த டைமில் வந்து புரோட்டீன் வந்து அதிக அளவில் வெளியேறும். நுரைத்தலுடன் கூடிய சிறுநீர் வந்து அதிக அளவில் வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் காணப்படும். இதே தவிர கடுமையான உடற்பயிற்சி செய்பவர்களுக்கும் கூட இந்த பிரச்சனை ஏற்படலாம். இன்னும் சில சந்தர்ப்பத்தில் மன அழுத்தம், மன இறுக்கம் இந்த மாதிரியான சந்தர்ப்பத்திலையும் வந்து அதிக அளவான புரோட்டீன் வந்து வெளியேறுவதற்கு வாய்ப்பு காணப்படும். இதை தவிர கடுமையான குளிர் வெப்பநிலை வந்து காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில், அதாவது அதிக அளவில் குளிர் பிரதேசங்களில் வாழக்கூடியவர்கள் அதிக அளவான குளிர் வெப்பநிலை வந்து வேலை செய்பவர்களுக்கும் வந்து இந்த பிரச்சனை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே தவிர இதயம் சம்பந்தமான நோய்கள், இதயம் செயலிழத்தல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலும், அத்துடன் லூப்பஸ், மலேரியா, மைலோமா, ஆத்ரைட்டிஸ் இந்த மாதிரியான சில வகையான நோய் நிலைமைகளிலும் கூட அதிக அளவான புரோட்டீன் வந்து சிறுநீரின் மூலம் வெளியேறலாம். இதே தவிர பிரெக்னன்சி, அதாவது கர்ப்பம் தரிக்கின்ற சந்தர்ப்பத்திலும் கூட அதிக அளவான புரோட்டீன் வெளியேறலாம். கூடவே முடக்குவாதம் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் வந்து புரோட்டீன் யூரியா ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படும். இதே தவிர சிக்கிள் செல் அனீமியா, அதாவது இரத்த சோகையில் ஒரு காணப்படக்கூடிய ஒரு ரேரான ஒரு கண்டிஷன்ஸ், இந்த நிலைமையிலும் வந்து புரோட்டீன் யூரியா ஏற்படலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதற்கு அடுத்தபடியாக இந்த புரோட்டீன் யூரியாவிற்கான தீர்வுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதலாவது விஷயம், உங்களுக்கு புரோட்டீன் யூரியா ஏற்பட்டுள்ளது அல்லது புரோட்டீன் யூரியா ஏற்படுவதற்கான நோய் அறிகுறிகள் காணப்படுமாக இருந்தால் கண்டிப்பாக முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், மருத்துவர் ஒருவரை நாடி உங்களுக்கான அந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். கூடவே சில வகையான மருத்துவ ஆய்வுக்கூட பரிசோதனைகளை மேற்கொண்டு இதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளுங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கியமாக உங்களுக்கு தரக்கூடிய அட்வைஸ். இதனை தவிர சாதாரணமாக நிலைமையில் ஏற்படக்கூடிய புரோட்டீன் யூரியாவை வந்து நீங்கள் தடுப்பதற்கு வீட்டில் வந்து சில வகையான மருத்துவங்களை வந்து செய்யலாம். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்புகளை அதிக அளவில் உணவுகளில் சேர்த்துக் கொள்வதை தடுத்துக் கொள்ளுங்கள். உப்பினை அதிக அளவில் உணவுகளில் சேர்ப்பதை தடுப்பதன் மூலம் கூட புரோட்டீன் யூரியா ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஆரோக்கியமாக உள்ளவர்களுக்கு வந்து இந்த முறைமை வந்து பொருந்தும். ஆனால் சிறுநீரகம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய கோளாறுகள், இதயம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய கோளாறுகள், கூடவே ஏனைய நோய் நிலைமைகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து இந்த தடுப்பு முறைகள் கண்டிப்பாக பலன் தராது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு நல்ல மருத்துவரை நாடி உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இதன் பின்பு நீங்கள் ஆரோக்கியமாக உள்ளீர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த நடைமுறைகளை வந்து பின்பற்றிக் கொள்ளுங்கள். சோ அதிக அளவாக நீங்கள் உப்பினை உணவில் சேர்த்துக் கொள்வதை தடுத்துக் கொள்ளுங்கள். எனவே இது வந்து கண்டிப்பாக சோடியம் எடுக்கும் அளவை உணவில் வந்து குறைக்கும், அத்துடன் இரத்த அழுத்தத்தை குறைக்கும், கூடவே சிறுநீரகங்களுடைய செயல்பாடுகளை வந்து மேம்படுத்தும். சோ இது வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் தரும். இதற்கு அடுத்தபடியாக சோயா புரோட்டீனை அதிக அளவில் எடுத்துக்கொள்ளுங்கள். சில பேர் வந்து அதிக அளவான இறைச்சி வகை, அதிக அளவான அசைவத்தை வந்து எடுத்துக்கொள்வார்கள். இது கூட புரோட்டீன் யூரியா ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். எனவே அவ்வாறான உணவுகளை அதிகம் உள்ளெடுப்பதை தவிர்த்து கொண்டு சோயா புரோட்டீனை வந்து அதிக அளவில் உணவுகளை வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. இதுவும் வந்து பார்த்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு சேஞ்சஸை உங்களுக்கு தரும். இதே தவிர ஆளி விதை, ஆளி விதையினை அன்றாடமான டயட்டில் வந்து நீங்கள் சேர்ப்பதன் மூலம் கூட சிறுநீரில் காணப்படக்கூடிய புரோட்டீன் அளவு வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காரணம், ஆளி விதையில் காணப்படக்கூடிய அல்பா லியோலினிக் அமிலம் மற்றும் லிக்னன்கள் சிறுநீரகத்தினுடைய செயற்பாட்டினை மேம்படுத்துவதற்கு உதவும். எனவே இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை தவிர மீன் எண்ணெய்,
சிறுநீரில் காணப்படக்கூடிய புரோட்டீன் வந்து அதிகம் உள்ளவர்களுக்கு மீன் எண்ணெய் வந்து மிகவும் சிறந்த ஒரு பலனை தரும். இதில் காணப்படக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பமிலம் வந்து அழற்சி எதிர்ப்பு பண்புகளாக செயற்பட்டு சிறுநீரகங்களினுடைய ஆரோக்கியத்தினை மேம்படுத்துவதாக கருதப்படுகின்றது. மேலும் இந்த மீன் எண்ணெய் வந்து உயர் இரத்த அழுத்தத்தையும் குறைக்க உதவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே தவிர டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய ரத்தத்தில் காணப்படக்கூடிய சர்க்கரையின் அளவு, அதாவது வந்து குளுக்கோஸ் மட்டத்தினை வந்து சீராக அந்த நார்மல் ரேஞ்சுக்கில் வந்து பேணுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். காரணம் வந்து அதிகளவான குளுக்கோஸ், அதாவது சர்க்கரை வந்து சிறுநீரில் வந்து காணப்படமாக இருந்தால் அது வந்து அதிகளவான புரோட்டீனை வந்து சிறுநீரின் மூலம் வெளியேற செய்துவிடும். இது வந்து கண்டிப்பாக சிறுநீரகங்களுடைய ஆரோக்கியத்தினை பாதிக்கும். ஸோ உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருந்துச்சு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட டயட்ஸை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. கூடவே டயபெட்டிக்ஸை வந்து கண்ட்ரோலில் வைத்திருக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை வந்து நீங்கள் மேற்கொள்ளுங்க. இதை தவிர வேறு சில வகையான வழிமுறைகளை வந்து நீங்கள் சீராக பண்ணி கொண்டீங்களான்னு சொன்னால் கண்டிப்பாக சிறுநீரில் காணப்படக்கூடிய புரோட்டீன் அளவு வந்து குறைக்கப்படும். எனவே சிறுநீரகங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரோக்கியமாக செயல்படும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வந்து முக்கியமான பல ஹெல்த் டிப்ஸை வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து புரோட்டீன் யூரியா வந்து எவ்வாறாக மருத்துவ ஆய்வுக்கூட பரிசோதனைகள் மூலம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடப்பெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.